Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முஸ்லீம் ஸ்டைல் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட பண்ணலாம், கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு செஞ்சால் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். சிக்கன் மட்டன்லாம் போடாமலே அதோட டேஸ்ட்லேயே நம்ம இந்த குஸ்காவை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவுக்காக இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை மூணு ஆட் பண்ணிடலாம். பிரியாணி எல்லாம் 2 ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 100 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுற அளவு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான், அதுக்கான அளவு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஒரு 50 ml 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு அந்த பிரியாணியோட வாசம் வர ஆரம்பிச்சிடும். தக்காளி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வேகணும். நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஒரு சின்ன பழம் லெமனில் 1/2 லெமனை நம்ம வந்து புழிஞ்சு விட்டுறலாம். அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். தண்ணி இல்லாமல் ரொம்ப போட்டு கிண்டாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இல்லைனா அரிசி உடஞ்சிரும், உங்களுக்கு நீட்டாக நீட்டமாக கிடைக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். அந்த லிட்டில் ஏதாவது ஹோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதோட புகைலாம் வெளியே வராது, அந்த ஆவிலே உள்ளே வெந்துடும்.
ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வெந்துருச்சு. பாருங்கள் அரிசி எப்படி வெந்திருக்குன்னு. முஸ்லீம் ஸ்டைல் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ஆனியன் ரைத்தா எக்கோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.